இது மகிமை நேரம். கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேச்சின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ திட்டம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பவுளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தேவ திட்டத்தை வைத்திருந்தார். அவன் பவுளின் செயல்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவர் கூட இருந்தார் என்பதை குறித்து இந்த 7 நாட்களிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி எழுகிறது, தேவ திட்டம் உண்டு ஒன்று இருக்கிறதா? காலையிலிருந்து மாலை வரை இன்றைக்கு நாம் என்ன செய்தோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இனி என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி கூட நமக்கு தெரியாது. இங்கே தேவ திட்டம் என்பது என்ன என்று நாம் நினைக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நமக்கு எட்டாத ஒன்றை கூட நடத்த தேவனால் முடியும். அதுதான் தேவ திட்டம். நாம் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். இது யதார்த்தமாக நடந்த ஒன்று என்று நினைப்போம்ல, அதல்ல, அது தேவ திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னுடைய சிறு வயதிலே எங்களுடைய ஸ்கூல் படிக்கும்போது எங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் டீச்சர்ஸ் கூப்பிட்டு, உங்களுடைய எய்ம் என்ன, எல்லாரும் வரிசையாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எல்லாரும், நான் டாக்டர், நான் டீச்சர், இப்படி நிறைய காரியங்களே சொல்லி கொண்டு போனாங்க. இப்போது ஒரு மகள், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னார், அவள் நான் வெட்டினரி டாக்டராக போகிறேன். அப்போ எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், வெட்டினரி டாக்டரா, ஓ ஏன் இந்த படிப்பை படிக்கணும், அவன் என்னுடைய ஏம் சொல்லி ரொம்ப அந்த இடத்துல சொன்னான். நாங்களும் படித்து முடித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவளை நாங்கள் சந்தித்தோம். பாருங்கள், அவள் வெல் செட்டில், பாருங்கள், வெளிநாட்டிலே அவள் நல்லா செட்டிலாக இருக்கான். அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அவளுடைய கணவனுடைய பிள்ளைகள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது அவளோடு நாங்கள் கேட்டோம், ஆமாம், அந்த வெட்டினரி டாக்டர் என்னாச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த கதையே வேறு என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொண்டார். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிவதில்லை. இந்த பவுளுடைய வாழ்க்கையில் அவனுடைய செயல்கள் எப்படி இருந்தது, அவன் கிறிஸ்தவர்களை அழிக்கவே முதல் பயணத்திலே அவன் பயணிக்கிறான். இரண்டாவதாக அவன் பயணிக்கிற இரண்டாவது பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது, அவன் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக அவன் பயணம் செய்யும்போது சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது. இப்போ அவனுக்கு திகைத்து போகிறான். அவன் கீழே விழுந்து அவன் பார்க்கிறான். அவனுடைய எண்ணங்கள், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம், இது என்ன என்பதை அறியாது இருக்கிறான். பாருங்கள், அப்போ தரையில் விழுந்து அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அப்பொழுது, சவுளே சவுளே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசின ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். இந்த பகுதி நமக்கு தெரிந்த ஒரு பகுதியே. இந்த சவுளுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி ஒரு மாற்றம் உருவானது என்பதை குறித்த பயணம் தான் இரண்டாவது பயணம். இப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ அப்போஸ்தலர் 9:5 பாருங்கள், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். எவ்வளோ பெரிய ஆன்சர் பாருங்க, அவனுக்கு யாருன்னே தெரில. இயேசு யார் என்பதை கூட அறியாமல் அவன் பயணித்து கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்ப இந்த வார்த்தையை நான் யோசித்து பார்க்கும்போது, பல ஆராய்ச்சியாளர்கள் பலர் நிறைய காரியங்களை இந்த முள்ளில் உதைக்கிறதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாட்டு வண்டில் அது செலுத்தும்போது ஒரு அதிலே ஒரு குச்சிலே முட்கோளால் அந்த மாடை தீண்டுவார்களாம். அப்போ அந்த தீண்டும்போது அது மாடு காலை வைத்து
உதைக்குமாம். அதனால் அந்த மாட்டுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பவுல், அந்த சவுலாக இருந்த பவுல், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அவன் துன்பப்படுத்துவதனால அவன்தான் துன்பப்படுவான் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இப்போ நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த அவன் எழும்புகிறான், அவனுக்கு கண் பார்வை தெரியவில்லை, அவனை தூக்கி கொண்டு போகிறாங்க. அவன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அந்த பேசின சத்தம் கேட்டது, அங்கே யார் என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. இப்போ பவுளுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் எப்படி வருகிறது என்று பார்த்தோம் என்றால், அவனுக்கு மூன்று நாள் கண் பார்வை தெரியவில்லை. இப்போ இந்த குறிப்பு நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த இந்த பகுதியிலே ஆண்டவர் அவனுக்கு சொல்லி பேசி கொண்டு விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மூன்று நாள் அந்த கண் பார்வை தெரியாததுக்கு காரணம், உடனே கர்த்தர் உனக்கு இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், உனக்கு இப்படிப்பட்ட ஊழியம்தான், ஏற்று கொண்டிருக்கவே மாட்டான். அவன் மூன்று நாள் தனிமேலே கண் பார்வை இல்லாமல் இவன் புசிக்காமல் குடிக்காமல் அப்படியே இருக்கிறான். உணர்கிறான் தான் செய்த தவறு எல்லாம் அந்த மூன்று நாட்களே அவனுக்கு வெளிப்படுகிறது. இன்னும் இங்கே என்ன நடக்கிறது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிராக்கிள் நடக்குது பாருங்கள். இந்த வேதாகமத்திலே நடக்காத ஒரு மிராக்கிள். உன்னை தொடுகிறவன் அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து உன்னை தொடுவான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது உன்னை தொடுவதற்கு, தொட்டு இந்த கண் பார்வை அடைவதற்கு ஒரு மனிதனை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு குணப்படுத்துகிறான். ஏன்னா அவன் மேலே, அந்த சவுளுக்கு நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் மேலே இயேசு இருக்கிறாரா, அவர் உயிர் தெழுந்தாரா என்ற நம்பிக்கை இல்லை. அதை வெளிப்படுத்துவதற்காகவே இன்னும் அவன் அந்த அனனியா வருகிறான். அவனுக்கு ஒரு ஷாக், என்ன இந்த சவுளா, ஒருவேளை இந்த சவுளை நான் குணப்படுத்தினால் அவனை பற்றி தெரியல ஆண்டவரே, அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க வந்தவன், ஒருவேளை அவன் பார்வையடை செய்து விட்டால், அவனை குணப்படுத்தி விட்டால் முதல் பலி நானாக தான் இருக்கும். அவனுக்குள்ள ஒரு பயம், அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பார்க்கலாம், அந்த பயணத்தின் போது சவுளின் மனமாற்றத்தை பார்க்கிறான், சவுளின் செயல்களை பார்க்கிறான். அவனை தொட்டு குணப்படுத்தும் போது மீன் செதில் போட ஒரு வந்து விழுகிறது. இப்போது இந்த சவுள், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது, ஞானஸ்தானம் பெறுகிறான். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட தேவ திட்டத்தை அறியாமல் இருக்கிறார். இந்த சவுளுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் இருந்தது. அவன் ஆண்டவரை அறிந்த பிறகு அவன் மனம் மாறி ஞானஸ்தானம் பெறுகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை குறித்து கவலையோடு இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு மனமாற்றம் இல்லையே, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தெய்வ திட்டத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி கேள்விக்குழுவோடு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலையும் கூட கத்தாவே, இந்த பவுளுடைய, சவுளாக இருந்த பவுளுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை வைத்து வைத்திருக்கீங்கப்பா. அவனை கூட இந்த அவனுடைய அவனோடு பேசி, நான் தான் தேவன், உயிருள்ள தேவன், நான் உயிரோடு இருக்கிறேன், நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் என்பதை, இயேசு உண்மையான இன்றும் ஜீவிக்கிறான் என்பதை இந்த சவுல், அந்த பவுளோடு நீங்கள் பேசினீங்க. இன்றைக்கும் கூட உண்மை அறியாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா, அவர்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டுகொள்ள நீங்கள் கிருபை தாங்க. எங்களை எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தையும் இப்படி கரத்திலே கொடுக்குறேன், தாழ்த்திக்கிறமையாக்குறேன், மீப்பூர் மூலக்கே கிருபிதாவே. ஆமீன்.